ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிப்புகள் அறிவோம். இன்றைக்கி என்ன குறிப்பு பார்க்க போகிறோன்னா, பொதுவான ஒரு குறிப்பு. மழைக்காலம் தொடங்கினாலே நம்ம வீட்டுக்கு அழையா விருந்தாளியாக வரக்கூடிய கொசுவை வந்து விரட்டுறதை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொசு விரட்டுறதுக்கான வழிகள் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமவும் இருக்கலாம். அதில் ஒரு சில டிப்ஸ் வந்து தெரியாத டிப்ஸாக இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் உங்களோட டே டு டே லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து கொசுவை வந்து உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் விரட்டி அடிக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ அந்த கொசுவை விரட்டக்கூடிய வழிகளை வந்து ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, வீட்டில் வந்துட்டு சாம்பிராணி புகை, அதாவது தூபம் போடுறது. அது நம்ம ஜென்ரலாகவே வந்துட்டு நம்ம வீட்டு பூஜை அறையில் சாமியை வந்து வழிபடும் போது நம்ம வந்து தூபம் போடுவோம். அதில் வந்துட்டு நமக்கு மூலிகை சாம்பிராணி பொடி வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணியே வந்து சாதாரணமாக சாம்பிராணி போட்டாலே அந்த புகைக்கும் அந்த சாம்பிராணியிலிருந்து வரக்கூடிய நறுமணத்துக்கும் கொசு உங்கள் வீட்டை விட்டு ஓடி போயிடுங்க. அதை தவிர நீங்கள் வந்து தூபம் போடும்போது நீங்கள் இயற்கையாக கிடைக்கக்கூடிய சில மூலிகைகளை வந்துட்டு நீங்கள் வந்து காய வச்சு அதை வந்து யூஸ் பண்ணியோ நீங்கள் தூபம் போடலாம். அதில் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, வேப்பிலை, காய வைத்த வேப்பிலை இலைகளை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து புகை போடலாம். அடுத்து யூகலிப்டஸ் இலையை வந்து காய வச்சு அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி தூபம் போடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வெட்டிவேர், வெட்டிவேர் காய வச்சதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி வந்து தூபம் போடலாம். இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கக்கூடிய இலைகள் மூலிகைகளை வச்சு கூட நீங்கள் தூபம் போடலாம். அப்படி இல்லையா, உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய சாம்பிராணி வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு தூபம் போட்டிங்கனாலே ஈவினிங்கில் மார்னிங்கில் போட்டிங்கனாலே வந்துட்டு உங்கள் வீட்டில் வந்து கொசு எங்கேயும் போய் ஒளிஞ்சு கூட இருக்காதுங்க. ஒளிஞ்சிருக்க கொசையும் வந்து வெளியே இழுத்து ஓட ஓட விரட்டி அடிக்குங்க இந்த சாம்பிராணி. அதனால் வந்துட்டு முதல் வழியான சாம்பிராணியை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்துட்டு கொசு வந்து தங்காது. அடுத்ததாக வந்து இரண்டாவதாக பார்த்திங்கன்னா, நீங்கள் நம்ம கடைகளில் சாதாரண கடைகள்லேயும் கிடைக்கக்கூடிய வேப்ப எண்ணெய், வேப்ப எண்ணெயை வந்து யூஸ் பண்ணி கூட வந்து நீங்கள் கொசுவை விரட்டலாங்க. வேப்ப எண்ணெயை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் மாலை நேரங்களில் வேப்பெண்ணெய், வேப்பில எண்ணெயை, அதாவது வேப்பெண்ணெயை பயன்படுத்தி தீபம் ஏற்றி வெளியில் வைக்கலாங்க. அந்த வேப்பெண்ணெயோட ஸ்மெல்லுக்கு கண்டிப்பாக கொசு வந்து வாசலை தாண்டி வீட்டுக்குள்ளே வரவே வராது. அடுத்து அந்த வேப்பெண்ணெயோட கூட கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் கலந்து உங்களோட கால்கள், அதாவது முட்டிக்கு கீழே உள்ள பகுதிகளில் கால்கள்லையும் கைகள்லையும் தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா கூட வந்து கொசு வந்து உங்களை வந்து தீண்டாது. பொதுவாக வந்து கொசு எப்படி வந்து நமக்கு நம்மளை வந்து கண்டுபிடிக்குது, நம்மளை வந்து தேடி வந்து கடிக்குது, நம்ம உடம்புலேருந்து வெளியேறக்கூடிய ஒரு வகையான ஸ்மெல்லுக்காக தாங்க. அது நம்ம வேர்வை ஸ்மெல்லாக இருக்கலாம், இல்லை நம்ம பாடி ஸ்மெல்லாக இருக்கலாம். அது ஸ்மெல்லை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ஹியூமன்ஸை வந்து அது வந்து அட்டாக் பண்ணது வந்து கடிக்குது. ஸோ நம்ம பாடி ஸ்மெல்லை வந்து தெரியாத வண்ணமாக நம்ம வந்து இயற்கையாகவோ இல்லை செயற்கையாகவோ கிடைக்கக்கூடிய நறுமண பொருட்களை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம பாடி ஸ்மெல்லை வந்து தெரியாமல் வச்சுக்கிட்டோன்னா நம்மளை வந்து கொசு வந்து கடிக்காதுங்க. அதற்கான வழிகளை தான் நம்ம முதல்ல வந்துட்டு தூபம் போடுறதை பார்த்தோம், இரண்டாவதாக வந்து வேப்பெண்ணெயை பார்த்தோம். இந்த வேப்பெண்ணெயை நீங்கள் வந்து ஈவன் அது கூட வந்து நீங்கள் கொஞ்சமாக வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்துட்டு ஃபில் பண்ணி உங்களோட வாசக்கதவுகள் ஜன்னல் கதவுகளில் கூட வந்துட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாங்க. ஸோ மூணு விதமாக வந்து நீங்கள் வேப்பெண்ணெயை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தீபம் ஏற்றலாம், அடுத்து கை கால்களில் தடவி கொள்ளலாம் தேங்காய் எண்ணெயோடு கலந்து, அடுத்து வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் ஃபில் பண்ணி ஸ்ப்ரேயும் பண்ணலாம். அடுத்ததான் மூணாவது பார்த்திங்கன்னா பூண்டு, பூண்டு வந்து வச்சு நீங்கள் வந்து கொசுவை விரட்டுறது. அந்த பூண்டை இடித்து அதை கூட வந்து கொஞ்சம் தேங்காய்ண்ணையை ஊற்றி கொதிக்க வச்சு அந்த பூண்டு எண்ணெயை அதை தயாரித்து அதை கூட வந்து நீங்கள் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி கலந்து ஸ்ப்ரே பாட்டிலில் ஃபில் பண்ணி உங்களோட வீட்டு மூளை முடுக்குகளில் ஜன்னல்களில் கதவுகளில் கூட வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். அப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த பூண்டோட வாசனைக்கு கண்டிப்பாக கொசுகள் வந்து வீட்டை விட்டு ஓடியே போயிடுங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் பூண்டு எண்ணெயும் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பயன்படுத்தலாம். அடுத்ததான் நீங்கள் வந்து என்ன பயன்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா புதினா. புதினாவும் அதே மாதிரி தாங்க. இது இப்போ நான் சொல்கிற எல்லா பொருட்களுமே வாசனை மிக்க பொருட்கள். அந்த பொருட்களை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்துட்டு இயற்கையான ஒரு நறுமணமும் கமழும், கொசுவும் வந்து உங்கள் கிட்டே வராது, உங்களை வந்து கடிக்காது. ஸோ புதினாவையும் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அது கூட தண்ணி ஊற்றி அரைச்சி அதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரியாக்கி இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட எக்ஸ்ட்ராவாக மிக்ஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டு மூளை முடுக்குகள்லாம் போய் போய் தெளிக்கலாம், ஜன்னல் கதவுகள்லாம் நீங்கள் தெளிக்கலாம்.
சரிங்களா. அதே மாதிரி இந்த புதினா இலைகள் காஞ்சது இருந்துச்சுன்னா கூட வந்துட்டு நீங்கள் வந்து அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் தூபம் போடும்போது அதுவும் நீங்கள் சேர்த்து போடலாம் ஒரு புகை மூட்டத்துக்காக. அடுத்து புதினா செடிகளை வந்து நீங்கள் தொட்டியில் வந்து வளர்க்குறீங்க, அது உங்களோட வீட்டு கிச்சன் ஜன்னலில் வைக்கும்போது இல்லை உங்கள் வீட்டு பெட்ரூம் ஜன்னல்களில் வைக்கும்போது அந்த வாசனைக்கும் வந்து கொசுக்கள் வந்து உள்ளே வராதுங்க. ஸோ புதினாவையும் நீங்கள் வந்து பயன்படுத்தி நீங்கள் கொசுவை வந்து விரட்டலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி. கற்பூரவள்ளி செடியும் வந்து அதுவும் ஒரு வகையான வாசனை தன்மை மிக்க ஒரு செடி தாங்க கற்பூரவள்ளி. அது பொதுவாக இப்போ எல்லார் வீட்லேயுமே நம்ம கற்பூரவள்ளி ஓமவள்ளி செடி வளர்க்குறோம். அந்த கற்பூரவள்ளியை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதோட இலைகளை வந்து பறித்து அதில் ஒரு நீசத்து இருக்கும், அதை வந்து உங்கள் வாசக்கதவுகள்லேயும் நீங்கள் தேய்க்கலாம், ஜன்னல் கதவுகளில் தேய்க்கலாம். அடுத்து வந்து அந்த இலைகளை வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை பாட்டிலில் ஃபில் பண்ணி ஸ்ப்ரே பாட்டிலில் அதை உங்கள் வீடு மூளை முடுக்குகள் ஜன்னல் கதவுகள்லாம் வந்துட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். இன்னும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கற்பூரவள்ளியோட கற்றாழையோட அதோட தண்டோட சாரையும் வந்து சேர்த்து வந்து நீங்கள் இடித்து தண்ணியில் கொதிக்க வச்சு அதை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி கூட நீங்கள் ஃபில் பண்ணி ஸ்ப்ரே பண்ணலான்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெயை வந்து பயன்படுத்தி நீங்கள் கொசுவையும் விரட்டலாங்க. சாதாரணமாக வெறும் தேங்காய் எண்ணெயை மட்டுமே உங்கள் கைகள் கால்களில் தடவிக்கிறது மூலயமா கொசு வந்து உங்களை வந்து கடிக்காது. இல்லைனா அதோடு சேர்த்து ஆலிவ் ஆயில் இல்லைனா நீங்கள் நறுமணம் தரும் வாசனை திரவியங்கள் எண்ணெய்கள் திரவியங்கள் கிடையாதுங்க எண்ணெய்கள், அதாவது லாவெண்டர் ஆயில் அந்த மாதிரி வாசனை எண்ணெய்களை வந்துட்டு கூட தேங்காய் எண்ணெயோடு மிக்ஸ் பண்ணி உங்கள் உடம்புல தீக்கும் போது கொசுவும் உங்களை கடிக்காது, உங்கள் மேலே ஒரு நல்ல மனமும் வருங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி நறுமணம் தரக்கூடிய எண்ணெய்களையும் வந்துட்டு நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயோடு கலந்து நீங்கள் வந்து தேய்த்து கொள்ளலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கற்பூரத்தை யூஸ் பண்ணியும் வந்து கொசுவை விரட்டலாம். அது நீங்கள் தினம் தினம் வந்து சாமி கும்பிடும்போது மாலை நேரங்களில் கற்பூரம் தீபம் காமிப்பீங்க, அதை காமிக்கிறது பட்சமாகவும் வந்து கொசு வந்து உங்கள் வீட்டிலேருந்து ஓடி போயிடும். அதை தவிர தூபம் போடும்போதும் கற்பூரத்தை வந்து நீங்கள் சேர்த்து வந்து தூபம் போடலாம். அடுத்ததாக வந்து கற்பூரத்தை வந்து ஒரு போல் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் கற்பூரத்தை போட்டு மிதக்க விடுறது மூலயமா கற்பூரம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி அது வாசனையை வெளியேற்றும் போது அந்த ஸ்மெல்லுக்கு வந்துட்டு கொசு வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே நுழையாதுங்க. சரிங்களா. அடுத்ததாக வந்து நீங்கள் வேறு என்ன பயன்படுத்தி கொசு விரட்டலான்னு பார்த்தீங்கன்னா யூக்கலிப்டஸ் இலைகள். யூக்கலிப்டஸ் இலைகள் வந்து உங்களுக்கு பச்சையாகவே கிடச்சிச்சின்னா அதையும் நீங்கள் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி வீடு மூளை முடுக்குகள் ஜன்னல் கம்பி கதவுகள்லாம் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். இல்லைனா அந்த இலைகளை வந்து நீங்கள் காய வச்சு தூபம் போடும்போது அதில் நீங்கள் வந்து புகை போட்டிங்கனாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே கொசு நுழையவே நுழையாதுங்க. சரிங்களா. இந்த தூபம் போடும்போது நீங்கள் இதை கூடவே வந்து நீங்கள் வேப்பிலை காய வைத்த வேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நொச்சி இலை ஆடாதொடை இலை குப்பை மீனி இலைகள் இது எல்லாமே வந்துட்டு சின்னதாக ஒரு ஒரு கைப்பிடி எடுத்து காய வச்சதை அதை அரைச்சி கூட வந்து நீங்கள் வந்து அது டைரெக்டாகவே அந்த இலையை தூபம் போடலாம். இல்லைனா இந்த இலைகள் நான் சொன்ன மேற்சொன்ன இலைகளெல்லாம் வந்துட்டு நீங்கள் அரைச்சி அதை வந்து தேங்காய் எண்ணெயோடு சேர்த்து காய்ச்சி அதை வந்து கட்டியாக ஒரு பேஸ்ட் மாதிரி நீங்கள் தயார் பண்ணி அது வந்து கொசு விரட்டி தைலமாக கூட வந்து நீங்கள் பயன்படுத்தி உங்கள் உடம்பில் வந்துட்டு நீங்கள் தடவிக்கலாங்க. அதில் வந்து கொஞ்சமாக கற்பூரம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ அளவு ஒத்துக்குமோ அதை பொறுத்து நீங்கள் வந்து இதை பயன்படுத்துங்க. சில பேருக்கு வந்து அவங்களோட தோல் மென்மையாக இருக்கும், அலர்ஜிஸ் வர வாய்ப்புகள் இருக்குது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க, தவிர்த்துருங்க. உரிய மருத்துவரோட ஆலோசனையும் வந்து நீங்கள் மருத்துவர் ஆலோசனை பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி முறையிலையும் நீங்கள் வந்து இயற்கையாகவே வந்துட்டு கொசு விரட்டி தைலத்தை கூட வந்து நீங்கள் தயார் பண்ணலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யூக்கலிப்டஸ் ஆயிலே கிடைக்குது. நீங்கள் அந்த யூக்கலிப்டஸ் ஆயிலை வச்சுட்டு இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து வேது அதாவது ஆவி பிடிச்சிருப்பீங்க, தண்ணியில் போட்டு நீங்கள் வந்து அந்த சூடு தண்ணியில் உள்ள ஆவியை வந்து நீங்கள் மூக்கால் எடுத்திருப்பீங்க, அதே யூக்கலிப்டஸ் ஆயிலை வச்சு நீங்கள் வந்துட்டு தேங்காய் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி உங்கள் உடம்பில் தேய்க்கிறது மூலயமா உங்களை வந்து கொசு கடிக்காமவும் இருக்குங்க. அதே போல் கிராம்பு எண்ணெய், கிராம்பு எண்ணெயை கூட வந்து நீங்கள் பயன்படுத்தி வந்து கொசுவை விரட்டலாங்க. கிராம்பு எண்ணெயோட தேங்காய் எண்ணெயை மிக்ஸ் பண்ணி உங்கள் உடம்புல தேய்த்து கொசுவை வந்து ஓட ஓட நீங்கள் வந்து விரட்டலாம், உங்களை வந்து கடிக்காமல் பார்த்துக்கலாம்.
சரிங்களா. ஸோ கிராம்பை வந்து அந்த விதத்துலேயும் பயன்படுத்தலாம். அடுத்ததாக கிராம்பை நீங்கள் வேறு ஒரு விதமாகவும் பயன்படுத்தலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை பழத்தை ரெண்டாக கட் பண்ணி அதில் வந்துட்டு கிராம்பை வந்து நீங்கள் உள்ளார சொருகி வைக்கிறது மூலியமாக எலுமிச்சை பழத்தோட மனமும் கிராம்போட மனமும் சேர்ந்து ஒரு விதமான வீடு முழுக்க பரவும். அதனால் கொசு உங்கள் வீட்டில் தங்காமல் வெளியில் ஓடி போயிடுங்க. ஸோ இந்த மாதிரி இயற்கையான வழிகளை வந்து நீங்கள் பின்பற்றி வந்து கொசுவை வந்து விரட்டலாம். இதுக்கு அடுத்து தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, கொசுவை விரட்டுறதுக்கான வழிகளில் வந்துட்டு நம்ம ஏற்கனவே வந்து நிறைய வழிகள் வந்து பார்த்தோம். அதில் ஒரு சில வழிகள் வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி பின்பற்றிட்டு இருப்பீங்க. பின்பற்றாத சில வழிகள் வந்து என்னென்னு நீங்கள் வந்து யோசித்து அதை வந்து நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். எல்லாமே வந்துட்டு உங்கள் வீட்டில் உங்களை சுற்றியே வந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் தாங்க. அதை பயன்படுத்தி கண்டிப்பாக வந்து நீங்கள் இயற்கையாகவே கொசுவை விரட்டுறதுக்கு பாருங்கள். ஆனால் இப்போ உள்ள கொசுக்கள் வந்துட்டு என்ன மாதிரி வழியை பயன்படுத்தினாலும் வந்துட்டு போக முடியாமல் இருக்குது. அதனால் நீங்கள் உங்கள் வீட்டையும் வந்து நீங்கள் சுத்தமாக வச்சுக்கணும். எங்கேயுமே பொருட்கள் வந்து அடசலாக போடாதீங்க. எல்லாமே வந்து கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வைங்க. துணி கபோர்டாக இருக்கட்டும், க்ளோஸ் பண்ணியே வைங்க. ஏன்னா துணிகளுக்கு இடுக்குலேயும் போய் துணிகள் வேர்வை ஸ்மெல்லாக இருந்தால் அங்கே போய் கொசுக்கள் முட்டையிடுது. அடுத்ததாக வந்துட்டு நல்ல சுத்தமான தண்ணியிலையும் வந்து கொசுக்கள் முட்டையிடுது. அதனால் தண்ணியும் வந்து க்ளோஸ் பண்ணி வைங்க. உங்கள் வீட்டை சுற்றி உங்கள் வீட்டுக்குள்ளே எங்கேயுமே தண்ணி தேங்காதவாறு பார்த்துக்கோங்க, சரிங்களா. அந்த மாதிரி தண்ணி தேங்குற பட்சத்தில் அங்கே போய் கொசு வந்து முட்டையிடுது. அதனால் உங்களையும் சுத்தமாக வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டையும் சுத்தமாக வச்சுக்கோங்க. எங்கேயும் பொருட்கள் அடசலாக போடாதீங்க. தேவையில்லாத பொருட்களெல்லாம் வந்துட்டு உடனே வந்துட்டு அதை கிளியர் பண்ணி தூக்கி நீங்கள் வந்து அந்த குப்பை தொட்டிகளில் போட்டுருங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்துட்டு கொசு எங்கேயும் தங்காது, ஒளிஞ்சிருக்காது. அப்படி இருக்க ஒன்று ரெண்டு கொசியை வந்து இந்த இயற்கையான முறையில் வந்துட்டு நீங்கள் வந்து அதை விரட்டிடலாம். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவில் இயற்கையாக கொசுவை வந்து எப்படி விரட்டலாங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து ரீச் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.